ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசபன் விலாக்ஸ் இன்றைக்கு ஒரு சூப்பரான ஸ்டோரி கேட்கலாமா வாங்க கேட்கலாம் சந்தோஷ விளையாட்டு நாம் எல்லாருமே நம்மக்கிட்ட இருக்கிறத விட்டுட்டு இல்லாத ஒன்று நினச்சி அது கிடைக்காதா இது கிடைக்காதான்னு ஒரே கவலையாகவே வாழ்ந்துட்டுருக்கோம் அதுவே நம்ம மனசை போட்டு பாடாக படுத்துது இல்லாத ஒன்று நினச்சி ஏங்கிறத விட இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ பழகிக்கதா வேணும் இப்படிதாங்க நம்மளில் இருக்க நிறைய பேர் நம்மக்கிட்ட இருக்க நல்ல விஷயத்தெல்லாம் மறந்துட்டு ரொம்பவே மனக்கவலையோடவே வாழ்ந்துட்டு இருக்காங்க இது இப்போதான் அப்படின்னா இல்லை அந்த காலத்துலேயே இப்படி தான் இருந்திருக்காங்க போல அப்படி தான் இந்த நாட்டோட ஒரு அரசரும் ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருந்தாரு வாங்க அவர் என்ன தான் பண்ணாருன்னு பார்க்கலாம் ஒரு பெரிய நாட்டுக்கே அரசராக இருக்காரு அருணாச்சலம் அவர் அன்னைக்கு தன்னோட மந்திரியை கூப்பிட்டு இதை பாருங்க மந்திரியாரே நான் இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்துக்கே அரசனாக இருக்கேன் என்கிட்ட இல்லைன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை அவ்வளோ செல்வம் இருக்கு ஆனா இதெல்லாம் இருந்தும் நான் நிம்மதியாகவே இல்லாத மாதிரி இருக்கு ஒரே மனசு குழப்பமா இருக்கு ஆனா அது என்னன்னு தான் தெரியல இதையே யோசிச்சு யோசிச்சு எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு மந்திரியார் என்ன அரசு சொல்றீங்க அப்படின்னு கேட்குறாரு ஆமா மந்திரியாரே இந்த வாழ்க்கையே ஒரே சலிப்பாகவும் வெறுப்பாகவும் இருக்கு ஆனா நம்ம கிட்ட வேலை செய்யற சேவகன் இருக்கான்ல அவனை பார்க்கும்போது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்க மாதிரி இருக்கான் அவனை பார்க்கும்போதெல்லாம் இவன் ரொம்ப ஆனந்தத்துல மிதந்துட்டு இருக்கான் அப்படி அப்படிதான் எனக்கு தெரியும் ஒரு கட்டத்தில் அது பொறாமையாகவும் இருக்கு அப்படின்னு மந்திரியார்கிட்ட அரசர் ரொம்பவே ஆதங்கப்படுறாரு உடனே மந்திரி அரசே அந்த சேவகன் கிட்டையும் அவனுக்கும் ஏதாச்சும் கவலை இருக்கும் அரசே அப்படின்னு சொல்கிறாரு இல்லை நான் ஒரு நாள் கூட அப்படி பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லவும் சரி அரசே வேணும்னா தொண்ணூற்றி ஒம்பது ஆட்டம்னு ஒரு விளையாட்டு இருக்குது அந்த விளையாட்டை அவங்கிட்ட விளையாடி பார்ப்போமா அப்போவாச்சி உங்களுக்கு புரியுதான்னு பார்க்கலாம் அதுக்கு அரசர் சொல்கிறாரு அது என்ன தொண்ணூற்றி ஒம்பது ஆட்டம் புதுசாலில் இந்த விளையாட்டு நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு தொண்ணூற்றி ஒம்பது ஆட்டம் அப்படின்னா என்னன்னா தொண்ணூற்றி ஒம்பது தங்க காசுங்களை எடுத்து ஒரு பையில போட்டு சேவகன் வீட்டு வாசல்ல வச்சிருங்க ஆனால் பக்கத்துலையே நூறு தங்க காசுகள் உனக்கு அன்பு பரிசு அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதியும் வச்சிருங்க வச்சுட்டு ஒரு ஓரமாக நின்று என்ன நடக்குதுன்னு மட்டும் பொறுமையாக பாருங்க அப்படின்னு மந்திரி சொல்கிறாரு அரசரும் மந்திரி சொன்ன கொஞ்ச நேரத்துலையே அந்த வழியாக வந்த சேவகன் அந்த பைய பார்த்துட்டு என்னது அப்படின்னு படிச்சு பார்க்குறாரு என்னது நூறு தங்க காசு அன்பு பரிசா அதுவும் நம்ம அரசர் எனக்கு கொடுத்துருக்காரா அப்படின்னு ஒரே சந்தோஷம் அந்த சேவகனுக்கு தலகால் புரியல அந்த தங்க காசு பைய எடுத்துக்கிட்டு போய் என்ன ஆரம்பிக்கிறாரு அப்படி எண்ணும்போது தொண்ணூத்தொம்பது காசு மட்டும்தான் இருக்குது ஒரு காசு குறையிற மாதிரி இருந்துச்சு மறுபடியும் எண்ணி பார்க்குறாரு அப்பையும் குறைஞ்சிச்சு நம்மளும் அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவோம் நாலாம் இருபது ரூபா சில்லற கொடுத்தாவே இருபது வாட்டி எண்ணுவேன் இங்கே நூறு காசு கொடுத்துருக்காங்க அப்போ சேவகன் என்றதில் தப்பே இல்லை இல்லை ஃப்ரெண்ட்ஸு சரின்னு வெளியில் எங்கேயாச்சும் விழுந்திருக்கும் போய் தேடி பார்க்கலான்னு போகிறாரு அப்பையும் இல்லை சரி நம்ம கண்ணுக்கு தான் தெரியலை அப்படின்னு அவனோட மனைவி குழந்தைங்க எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி எனக்கு பரிசு தங்க காசாக கொடுத்துருக்காங்க அது வந்து ஒன்று காணும் நீங்களும் போய் தேடுங்க அப்படின்னு சொல்கிறாரு எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க இப்படியே தேடி தேடி நைட் ஃபுல்லாக தேடி காலையில் விடிஞ்சே போச்சு சேவகனுக்கு கோபம் வேற என்னடா ஒரு காசு எங்கே விழுந்திருக்கும் தன்னோட மனைவி கிட்டையும் பிள்ளைங்க கிட்டயும் எரிஞ்சு எரிஞ்சு விழ ஆரம்பிச்சிட்டான் அவன் எவ்வளோ சந்தோஷப்பட்டானோ இந்த ஒரு காசு இல்லாததுனால ரொம்பவே கவலையா மாறிடுச்சு சேவகன் ஏதோ வாழ்க்கையே இழந்துட்ட மாதிரி தன்னைத்தானே திட்டிக்கிட்டு ஒரு காசை நம்மளால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டான் இதை எல்லாத்தையும் பொறுமையா ஓரமா நின்று பார்த்துட்டு இருந்த அரசர் மந்திரிக்கிட்ட தொண்ணூத்தொம்பது ஆட்டான்னா இப்போ எனக்கு பிரிஞ்சிருச்சு மந்திரியாரே இந்த சேவகன் தொண்ணூத்தொம்பது காசு வந்திருக்குன்னு நினச்ச சந்தோஷப்படாமல் இல்லாத அந்த ஒரு தங்க காசுக்காக அவன் நிம்மதி மொத்தத்தையும் இழந்துடுறான் இதுதான் அந்த விளையாட்டா அப்படின்னு சொல்றாரு இதே மாதிரி தான் நானும் தொண்ணூற்றம்போது வகையான எல்லா சௌபாகியத்தோடையும் நான் இருக்கேன் ஆனால் அதை எல்லாத்தையும் மறந்துட்டு இல்லாத ஒன்றை நினச்சி ஏங்கி மொத்த நிம்மதியையும் தொலைச்சு மன கஷ்டத்தோடு வாழ்ந்துட்டுருக்கேன்னு இருக்கேன்னு அரசர் சொல்றாரு ஆமாம் அரசே இதுதான் உண்மை இதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த விளையாட்டு அப்படின்னு மந்திரி சொல்றாரு நாமளும் அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறோம் இது கிடைக்கும்னு தெரிஞ்சு அது போராடுறது தப்பே கிடையாது இது கிடைக்கவே கிடைக்காதுன்னு தெரிஞ்சு அதுக்காக ஏங்கி கஷ்டப்பட்டு நம்ம நிம்மதியை எல்லாத்தையும் தொலைச்சிட்ருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ சந்தோஷமா இருக்க ஒரு இடத்த தேடாமல் இருக்கிற இடத்த சந்தோஷமா வச்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கை நல்லா நினைக்கிறேன் நன்றி என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை எப்படி இருக்கு? நான் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறதுக்கு ஒரு லைக் மூலியமாகவோ கமெண்ட் மூலியமாகவோ ஷேர் மூலியமாகவோ எனக்கு தெரியப்படுத்துங்க முடிஞ்சால் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க. தேங்க் யூ பை பாய்